Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the bank nifty movement in the video. So, video was skip panama video please like button like button subscribe friends. Friends, channel description la telegram link kuduthiruka marandrama adha join pannunga adha regular market updates as well as nifty bank nifty oda view post panirpom innai kuda nifty oda view post panirundha adhaiyum paathirunga friends okayla so channel description la marandrama telegram channel description la irukku marandrama adha join pannunga friends ipo vande naalaiki movement paakkaradhukku munadi innikku movement enna nadandirukku nu paakalam actually pathina nethoda close pathina 41783 innikku open anadhe pathina 41462 high pathina 41643 then low pathina 41318 then close anadhu pathina 41603 la close aichu adhaadu innikku close anadhu 41603 la bank nifty close aichu adhaadu kittadatta 179 point vande negative ah vande bank nifty innikku close aayirundhathu so naan edhe solirundhen bank nifty la oru nama oru 400 points vande movement edhirpaarkalam solirundhen kittadatta kedaiga 300 point vande nama vande oru movement innikku kedachathu but movement enna na eppadi kedachathu nu paathinga friends innikku actually paathinaale Nifty is the level of the close compare panambode in your open high one day at the killer Niki gap down iron nano, Nathan close killer than open iron other than default 90% on the market younger the kind of wipe the Adimarke, so Ade Marzan Adandu Nathan close pathina 41783 Nathan close pathina 41783 okay. இன்னைக்கு ஓபனா ஐயும் பாருங்க ஓபன் பாத்தீங்கன்னா 41462 ஐ பாத்தீங்கன்னா 41643 சோ அது ரெண்டுமே இன்னைக்கு வந்து சாரி இது ரெண்டுமே வந்து நேத்தோட க்ளோஸ்க்கு கீழ இருக்கும்போது டிஃபால்ட்டா அங்க இருந்து இறங்கிறதுக்கான தான் 90% சான்சஸ் இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியும் ஆக்சுவலா ஓபனா ஐயும் வந்து प्रीवियस க்ளோஸோட வந்து கம்மியா இருந்தனா டிஃபால்ட்டா வந்து கீழ இறங்கும்னு நிறைய பேருக்கு ட்ரேட் பண்ணக்கூடியது தெரியாதவங்க இத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஓகேங்களா அஸ் எ பிகினரா இருக்கவங்க Previous close order open ஐயும் வந்து கீழ இருந்ததுனா டிஃபால்ட்டா 90% வந்து மார்க்கெட் டவுன்ன்றத தெரிஞ்சுக்கோங்க फ्रेंड्स ஓகேங்களா சோ அதுபடியே தான் இன்னைக்கு நடந்தது மார்க்கெட் வந்து அங்க இருந்து இறங்கனது தான் கிட்டத்தட்ட 41318 வரைக்கும் மார்க்கெட் இறங்கிச்சு ஓகேங்களா நம்ம நேத்து கொடுத்திருந்த சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 41450 கொடுத்திருந்தோம் அதே நேரத்துல செகண்ட் சப்போர்ட் என்னன்னு கொடுத்திருந்தோம்னா 41270 சோ நம்மளோட செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கல அதுக்கு முன்னாடி அதாவது 41318 வரைக்கும் இறங்கிட்டு அங்க இருந்து ஒரு யூ டர்ன் போட்டு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 300 பாயிண்ட் மேல போச்சு சோ இன் கேஸ் இது தெரியாம நீங்க புட் ஆஃப் எடுக்காம இருந்தாலும் 41270 நீங்க சப்போர்ட்டா வச்சு நீங்க பை பண்ணிருந்தாலும் கண்டிப்பா ஒரு 100 பாயிண்ட் வந்து புக் பண்ணிருக்கலாம் சோ நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருந்தது பட் பேங்க் நிப்டியாச்சும் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் காமிச்சது பட் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து மியூட்டட் மூவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க அப்படியே காமாவே இருந்தது ஒரு 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் தான் மேலையும் கீழே போயிட்டு வந்து தவிர்த்து பேங்க் நிப்டியாச்சும் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் அப்படியே அந்த இறக்கமே நல்லா இறங்குது இதுல பாத்தீங்கனாலே இங்கேருந்து நல்ல ஒரு டவுன் சைட் நல்ல ஒரு டவுன் சைட் கொடுத்தது அப்போ அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் நல்ல ஒரு அப்சைட் கொடுத்தது ஓகேங்களா நீங்கள் ஓப்பனிங்கில் நீங்கள் விட்டுருந்தாலும் கீழே இறக்கத்தை விட்டுருந்தாலும் நீங்கள் முடியும் போது ஒரு பை ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம் ஏன்னா லோ பார்த்தீங்கன்னா 41318 நீங்கள் அங்கேருந்து எடுத்துருக்க முடியாது அட்லீஸ்ட் இந்த ரெண்டாவது கேண்டில் இருந்தாவது நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம் அதாவது இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கலாம் அதாவது இந்த ரெண்டாவது கேண்டலில் இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கலாம் அதாவது 41400 அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படியே நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளோட சப்போர்ட்டுக்கு மேலே எடுத்திருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட் மேலே போச்சு அதாவது செகண்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே 41450 மேலே எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போதும் நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம இன்னையோட இது முடிஞ்சது இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 41680 வரும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது ஓகேங்களா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் ஃபால்லாம் கொடுத்துருக்கு ஸோ 41679 வந்து 680 வச்சுக்கோங்களேன் 41680 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த கேண்டோட அப்பர் எண்டு ஓகேங்களா அதாவது 41830
இது 41,830 வந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த ரெண்டாவது ரெசிஸ்டனை உடைச்சா தான் நம்மளுக்கு வந்து 42,000 லேண்ட்மார்க் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன் என்ன, செகண்ட் ரெசிஸ்டன் என்னன்ட்டு நான் உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு டேட்டு 11/11/22. நாளைய மார்க்கெட் நிலவரம் படி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 41,670 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா 41,830 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஸோ இதுபடி தான் நாளைக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து 90% இதுபடி தான் நாளைக்கு மூவ்மெண்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே நேரத்தில் நம்ம சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது சப்போர்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ், 7000 இந்த இடத்துல வந்து தான் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஓகேவா, ஸோ 41,330 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 41,170 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் நான் பின் பண்ணி கொடுத்துட்றேன். நமக்கு சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டு சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 41,330 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 41,170 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் இந்த இடம் ஓகேங்களா, இந்த இடம் தான் ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய லெவல் நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 41,670 மெயினாக பார்க்கணும். அதே நேரத்தில் சப்போர்ட் 41,330 பார்க்கணும். ஓகேங்களா, நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் வெயிட் பாருங்க. 41,330 வரைக்கும் அது ஒரு நல்ல சப்போர்ட். ஆல்ரெடி நான் அந்த டயக்ராம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து யூட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேப் டவுன் ஆகும் பட்சத்தில். அதே நேரத்தில் ரெசிஸ்டண்டான 41,000 ஸ்டிஃப்பான ரெசிஸ்டண்ட்டு அதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா அது வந்து 41,830 அங்கேருந்து ஒரு 150 வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.